வெல்கம் டு பப்ஜி லைவ் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் டியோல ஒரு சூப்பரான வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போறோம். சோ கேம்ல ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன் கேஸ் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போடுவாங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கண்டென்ட் வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா பப்ஜி லைவ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிகினர் யூடியூபர்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா கேமிங் யூடியூபர் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பப்ஜி லைவ்ல லைவ் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்கிறேன், கண்டென்ட் வீடியோ போட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா கேம்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்ல எவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பின்னாடி ஆட் பண்ணிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம்ல பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம லேண்ட் ஆடுறது கிடம் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் தான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போய் லேண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம லேண்ட் ஆகிறது ஃபர்ஸ்டா இருந்தா தான் நம்ம கன் எடுத்துட்டு எவரையும் ஈஸியா அடிக்க முடியும். சோ அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம லேண்ட் ஆயிட்டு இருக்கோம். நம்ம லேண்ட் ஆன சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கோட் லேண்ட் ஆயிடுச்சு. அவங்க கன் எடுக்கிறது முடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக கன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன் எடுக்கிறது அங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கு கிடைச்சது ஷார்ட் கன் அண்ட் பார்த்தீங்கன்னா மினி மட்டும் தான். நம்ம ஷார்ட் கன் அடிச்ச ஃபஸ்ட் புள்ளட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அடுத்து மினியில் அடிச்ச ஒரு புள்ளட்டு கூட பார்த்தீங்கன்னா அவன் மேலே படல. மறுபடியும் ஷார்ட் கன் எடுத்து அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆகிட்டான். இவன் முழுசு அழுத்து விடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பக்கத்தில் போய் லோட் பண்ணிட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ணுறான். அவன் அடிக்க ட்ரை பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் டீமெட்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கான். சரி அவன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பார்த்து வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் டீமெட்டை பார்த்தீங்கன்னா அழுத்து பிடிச்சிட்டு இவன்ட தேவை கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் லூட் அடிக்கலாம்னு போயிட்டு அவன் போட்டு லூட் அடிக்கிறேன். அவன் பார்த்தா ஸ்கேரலுக்கு நினைச்சு அல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே இருந்துச்சு. அவன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா டிபி பில்ல போய் நின்றுட்டேன். அவன் வந்து அடிக்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதான் இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இங்கே நின்றுட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா பாய்ட் ஃபயர் பண்ணி ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்தோட ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன் அவனுக்காக. அவன் நம்ம அடிக்கிறது வரலாமா வேணாமான்னு யோசிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கான். கையில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஷார்ட் கன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காமல் பார்த்தீங்கன்னா ஏறிட்டாரு. ஏற குள்ள கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் வச்சு லெஃப்ட் ரைட்டும் திருப்பு திரும்ப திருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு எமோட்டை போட்டு வெறு பார்த்தீங்கன்னா பார்த்தா டக்குனு எமோட்டை போட்டு அவனை பார்த்தீங்கன்னா வெறுப்பு எதிட்டு இவன்ட்டி தேவன லூட்டில் எடுத்துட்டு அடுத்த காலி பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சரி ஓகேடா அந்த ஸ்டேடியம் காலி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா காமெடி ஒரு பாட்டு வந்து செவத்து நக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டு இந்த காலி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேடியம் முன்னாடி ஒரு ஏர் ட்ராப் நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. சரி ஓகே இந்த ஏர் ட்ராப்ல போயிட்டு நமக்கு ஆக கிடைச்சு ஆக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கேரில் விட ஆக ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ ஆக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் பக்கமாக வந்துட்டேன். ஏர் ட்ராப்ல வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரோஸாக தான் கிடச்சி. சரி ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப்ல இது தேவையான மட்டும் எடுத்துகிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு சரி ஓகே நம்ம முன்னாடி இருக்க இந்த டாசியா எடுத்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டாசியாவை எடுக்கலான்னு போகிறோம். கரெக்டாக எடுத்துட்டு சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உட்காறோம். உட்காந்த உடனே நமக்கு முன்னாடி கார் ஒன்று பிச்சுட்டு பறகு டாசியால யார் அவன் புயல் வேகத்தில் நம்மளோட வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கல. ஏர் ட்ராப்பிட்டு போய் ஸ்டண்ட்லாம் விட்டுருக்கா கார் அங்கேயும் வளையுது. நான் ஸ்கேர் எடுத்து அடிக்கிற நினப்பில் பார்த்தீங்கன்னா தாம்ஸ் எடுத்து அடிச்சேன். இவ்வளோ புள்ளட் அடிச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அவன் காரில் மட்டும் தான் டேமேஜ் பட்டுச்சு. அவன் மேலே ஒரு புள்ளட் கூட போடல. கடைசியில் ஸ்கேரில் ஸ்வைப் பண்ணக்குள்ள ஒரே ஒரு புள்ளட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேலே பிடிச்சு. ஆனால் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெடிக்கிற கண்டிஷன் பிடிச்சு. சரி ஓகே இவன் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாசியை எடுத்து வேட்ட ஆரம்பிச்சு. அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா டேசை நிறுத்திட்டு ஐயோ போஞ்சு வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயத்தில் டக்குனு பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரோட எக்ஸிட் பண்ணி அடிச்சதில் பார்த்தீங்கன்னா பயப்பில் செத்து போயிட்டான். பரிதாமல் பதினஞ்சு அவனோட மைண்ட் ஃபுல்லாக என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்குள்ள பூந்துட்டு நம்ம தான் ஈஸியாக அவன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போனான். ஆனால் உள்ள போகிறதுல பார்த்தீங்கன்னா அவனை பொட்டி போட்டாச்சு. இவன் தான் ஆல்மோஸ்ட் டபிள்யூபியில் ஃபஸ்ட்டு வந்த பிளேயர் நினைக்கிறேன். டபிள்யூபியில் இவன் வந்தானா இல்லை வேறு யாரும் தெரியல. ஆனால் இந்த பேர் தான் டபிள்யூபியில் பார்த்த மாதிரி இருக்குது. சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லூட் அடிச்சுட்டு வேற எங்கேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிராஸ் ஆகி போகுது. இந்த பக்கிக்காரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பரிதாமா சவானுங்க பாருங்க. இவனுக்கு ஒரு டியோ இந்த பக்கியில் வர இந்த டியோ பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக கேவலமாக சவானுங்க. ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. நான் ஃபயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் பார்த்துட்டானுங்க. சரி ஓகே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாசியை எடுத்துட்டு ஸ்டேடியம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போனேன். உள்ளே போய் நுழையணும் பார்த்தா அது முட்டி நின்றுச்சு. சரி ஓகே அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே கார் விட்டு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பக்கியில் வந்தானுங்க. சரி ஓகே இங்கே அடிக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தேன். நமக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பக்கி வளச்சு வர மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகே நேரிலே இப்போ ரெண்டு கிளியும் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரில் குக் பண்ணி என்னோட ஐக்கியூ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூக்கி போடுறேன். அவனுக்கு ரைட் சைடு வந்துட்டு இருக்கானுங்க. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நேடு போட்டுருக்கேன். சரி ஓகே அப்படியே இந்த காமெடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபி பிள்ளை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக பைப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்தால் அடிச்சு தூக்கலாம்னு நினச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிட்டாங்க. இந்த ஸ்விமிங் ஃபுல் ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹீல் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீல் பண்ணுறேன். சரி ஓகே இந்த ஸ்டேடியமில் இருந்து அடிச்சால் தான் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேடியம் கூட ஃபுல் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். ஏன்னா அதே பில்டிங்கில் டேரெக்டாக ஏறி போயிருக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கானது. சரி ஓகே இந்த பக்கம் வரலான்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் பைப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து குதிக்க முடியாமல் தடுமாறி குதிச்சான். எஸ்ட்ரோலிக்கில் அடிச்சிட்டு இருக்கான். அங்கிருந்து எஸ்ட்ரோலிக்கில் என்ன ராஜா எப்படி வேலையை அவனு சொல்லி பார்த்தீங்கன்னா தலதலை அடிச்சு அவனை போட்டு தெளிச்சு இருக்கான். அடுத்து அவனை ரிவியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் அப்படி இப்படி மேலே துள்ளிட்டு இருக்கான். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ல போனேன். சரி ஓகே இவன் பெரிய பிளேயர் அடுத்து இவனை பார்த்து தான் கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுற்றிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா செவத்து இருந்து போகல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கவர் இருக்கும். கவரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மறைஞ்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிட்டு இருந்தேன். பைபிள் பார்த்தீங்கன்னா கோமலிக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அடி பண்ண நினச்சா அவன் ரிவியூ பண்ணிருந்தான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடிக்க முடியல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவனை வெறுப்பு எதாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கண்டாயிருப்பானுங்க. மொத்தத்தில் ஆறு கிலோ தான் எடுத்துருக்கோம். இன்னும் அலைய பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இருக்கிறது 17 பேர் தான் இருக்கானுங்க. சரி கில் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி இவன் தேவை
அவனை லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் புறப்பட்டுட்டேன். சரி ஓகே, அடுத்த இடத்துல போய் ஃபைட் எடுத்தால் தானே கிள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அலைவில் பார்த்தீங்கன்னா நான் அலையாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனிமையே காணும். அதுக்கப்புறம் பைலட் பிளாசா பக்கத்தில் இருக்க இந்த ரிஜுக்கு மேலே வந்தால் இங்கே எது எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாட் பண்ணி ஒரு கார் தெரிஞ்சது. ஓகே, கீழே தான் எனிமி இருக்கானது, அந்த மலை ரிஜுக்கு போயிட்டோம்னா ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. முன்னாடி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்கே நட்டிட்டு இருந்தாப்ல, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பே போட்டேன், கரெக்டாக ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக்கிட்டேன். இவன் பக்கத்தில் போய் அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அந்த பைப்பிளை பார்த்தீங்கன்னா ஆசை தேர பக்கத்தில் வச்சு எமோட்டை போட்டு வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக முன்னாடி போனேன். அவன் பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அழுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் நான் வரதை பார்த்துட்டானா தெரியல, மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்க்கை சுட்டு ரிவியூ ஆகலாம்னு சொல்லி நினச்சி அவன் டீம் விட்டு போய் அவன் செத்தே போயிட்டான். சரி, கீழே நம்மளும் அப்படி போனால் அப்படி விழுந்து சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டேன். என்னோட கிள்ளு பார்த்தீங்கன்னா மொத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்த்தா ஏழு கிள்ளு எடுத்துருக்கோம், நம்மளாம் அலைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்கானுங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை உடச்சுட்டோம்னா இவன் ஓடி தான் வந்தாவணும், ஓடலாம் பார்த்தீங்கன்னா இவன் கரண்ட காலை நறுக்கி அவனை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன். ஸோ அவன் கார் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக புகைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் டைம் நம்ம ஃபயர் பண்ணிருக்கோம், நம்மள எவ்வளோ அடிச்சிருக்கூடாது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுலாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த கார் முழுசை வெடி கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெடிக்கூட்டாச்சு. இப்போ நீ உடையந்தானா அவனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெடி குட்டாச்சு. இப்போ நீ உடையந்தானா அவனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோனுக்குள் போய் போகணும், ஏன்னா சர்ச்சு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோனு போட்டானுங்க, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஜோன் சென்டர் பிடிச்சானு சோழ உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோன் சென்டர் பிடிக்கணும். சார், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருக்கு ஜோன் பக்கம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா நான் ஓடக்குள்ள எவனே என்ன எடுத்துருக்கூடாது, நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயத்தோட ஓடி இருக்கேன், எங்கேருந்து அடி பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே மலையில பார்த்தீங்கன்னா தாவிக்கி ஊற்றி வந்தரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மிரடர் இருந்துச்சு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துச்சு, வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டேன். சென்டர் ஜோனுக்கு போனே போனே நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணுறது தான், ஏன்னா ஃபுல்லாக நம்ம வீக்காக இருந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைட்டே எடுக்கணும். சார், இப்போ நான் எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலே பேர் தான், அந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். இந்த மலையோட ஹை ரிஜில் பார்த்தீங்கன்னா இருக்கா, அவன் ஏழு மீச்சிருக்கான், அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடிக்கிறது ரிஸ்க்கு. அவனை ஒரே ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் என்னை பார்த்தீங்கன்னா போடுதல வாய்ப்பு அதிகம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்கோப் பண்ணி தான் பார்க்கலாம்னு நினச்சேன், பட் கை தவறி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுத்து விட்டேன். சரி ஓகே, இது வேலைக்கு ஆகாது, எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்படியே இருப்போம், மறைஞ்ச மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வேறு, இந்த ஏர்ட்ராப் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த ஏர்ட்ராப் எடுக்க வரக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னைய பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க்கான ஏரியாவாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல. சரி ஓகே, வந்த அவனை தான் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மலை உச்சில் மேலே ரெண்டு பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட் போட்டு கீழே வந்துட்டான், முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேருந்து ஸ்பே போடுறேன், ஒரு சில புள்ளட் நல்லாவே கனெக்ட் ஆச்சு, இன்னும் ரெண்டு மூணு புள்ளட் ஒழுங்கு அடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அவன் நாக்கா இருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஏடபிள் அடிக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து கவர் அழகாக நின்றுட்டேன். ஆனால் ஒரு கேம் ப்ளே அப்படின்னு எடுத்துகிட்டாலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸோ ரொம்ப வெறியாக இருக்கும், ரொம்ப சின்சியராக இருக்கும், எந்த ஒரு தப்பு பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிலமை தான் இப்போ எனக்கு இருந்துச்சு. நான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பேர் தான் இருக்காங்க, அந்த நாலு பேர் நான் முழுசாக அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு 11 கிலோ கண்டதான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிக்கோளுடைய இதில் பார்த்தீங்கன்னா கவர்றது அழகாக நிற்கிறேன். இந்த கார் வர லைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிடைக்கிற கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இருக்கணும் தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கவர் அந்த மாதிரி அந்த ரிஜில் மறைஞ்சிக்கிட்டு மேலே ரெடி ட்ரை பண்ணுறேன். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா கீழே ஜோனுக்கு வரணும்னு தான் ட்ரை பண்ண வேண்டியது, அவன் எப்படினாலும் முன்னாடி வருவான், அப்போ அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டாங்க. கரெக்டாக பண்ணி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஓடிட்டு இருந்தேன். இந்த வாட்ச் டவர்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்துருட்டு சங்கிலி மிதிக்கலான்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அவன் அடிச்சிட்டான். இப்போ நான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் தான் இருக்காங்க, அந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஃபைட் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணி இந்த இடத்துல நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நின்று இங்கே ஸ்கோப் பண்ணி பார்க்குறேன் வேறு எவனை வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவனுமே காணும். சரி ஓகே, முன்னாடி இன்னொருத்த உடைய இருக்கானால அந்த கிளி சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளி சுட்டு அடிக்கலாம் சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பின்னாடி அடிக்கலாம், யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு பேர் தான் ஆக்சுவலாக கடைசியில் இருக்கானுங்க. என்னை அடித்தவன் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா கிளி சுட்டு, இவங்களை எப்படியாவது அடிச்சு அவனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளேயர் நம்ம ஏடபிள்யூ அடிச்சாலும் அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்த காலத்தில் சொல்கிறான், அங்கே இங்கே நவுறான் ஏடபிள்யூல அடிக்கிறான், அடுத்த ஒரு கண்ணை எடுத்து ஆட்டோ கண்ணில் அடிக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனை நாக்க வச்சாச்சு. இப்போ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டலாம்னு சொல்லி அழுத்து விட்டேன், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயாராகணும், ஏன்னா இன்னும் இருக்கிறது ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் கம்மியாக போயிட்டு வச்சுக்கிட்டு அப்போ ஃபைட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போய் விட்டு சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போனேன். நாக்கான பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தால் அவனை அப்படியே வளர்ச்சி ஏற்ற சாவடிக்கலாம் இன்னொரு வந்துட்டான். டப்பு நிக்கல குச்சு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே தாம்ஸ் எடுத்து 50 புள்ளட் ஏன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பே போட்டு அங்கே இங்கே அடிக்கிறேன், கால் கீழே பார்த்தீங்கன்னா பறுத்துட்டு அவன் ஜோனில் செத்து போயிட்டான். நம்மள்கிட்ட இத்தனை புள்ளட் அடி வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோனில் சாவுக்குள்ள எவ்வளோ வெறுப்பாக இருக்கும், அந்த ஒரு கிலோ கிடச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா 9 கிலோ இருக்கும், பட் ஆனால் எனிவே 8 கிலோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. பட் இந்த 8 கிலோ எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அல்லாமல் நம்மளோட கமெண்ட்ரி இந்த மாதிரி இருக்குதா, இல்லை ஏதோ டல்லாக இருக்குதா, இல்லை அதோட கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் கமெண்ட்ரி நான் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம பிகினர் யூடியூபர்ஸுக்கான ஒரு சில வந்து விஷயத்தை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது நான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீமில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், கண்டென்ட் வீடியோவில் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியவே புரிய வைக்கிறேன். அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள்.
ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுடைய ரெவன்யூ இந்த அனாலிட்டிக்ஸ்லாம் பார்க்கக்கூடிய பேஜ். ஸோ இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டர் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இதான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் 4 நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிருக்க மொத்த சம்பாத்தியம் $62.45. நீங்கள் வந்து $62 எடுத்துவோங்க. இன்றைக்கி நம்ம இந்தியன் டாலர் பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா ₹81 இன்றைக்கு ரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து மானிட்டேஷன் ஆச்சு. 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 7 நாள், 20லேருந்து 30க்கு வந்து ஒரு 10 நாள், மொத்தம் 17 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம $62 சம்பாதிச்சிருக்கோம். நம்ம இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ கணக்காகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா 81 × 62 = ₹5022 பார்த்தீங்கன்னா கணக்கு வருது. இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 17 நாளில் நம்ம இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா ₹5022 நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இந்த நாள் வரைக்கும். இப்போ 17 நாள் நம்ம லைவ் போட்டு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம். அடுத்த நான் 17 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் வீடியோ மட்டும் தான் போட போகிறேன். கண்டென்ட் வீடியோ போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 17 நாளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக கால்குலேட் பண்ணி அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த 17 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு மேலே நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் மட்டும் தான் போட போகிறேன். அப்போ கண்டென்ட்ல அதிக ரெவன்யூ வருதா இல்லை லைவில் அதிக ரெவன்யூ வருதா அப்படின்றத நான் கிளைமேக்ஸில் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேமிங் யூடியூபருக்கு இந்த மாதிரி தான் ரெவன்யூ வருதா, ஓகே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேனலை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்றதை நம்பறேன். ஸோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. ரெகுலராக நம்ம பப்ஜி லைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோ தமிழில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், லவ் யூ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சூப்பர் சேட் பண்ணி ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மெம்பர்ஷிப் போட்ட எல்லாருக்குமே அதை விட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். பாய், மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம்.